ஆர்டர் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். அதோட யூஸ்ஃபுல் யூஸ் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணப்போகிற எப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்க. எல்லாருக்குமே ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் என்னென்னா, காது அந்த தோடு போடுற ஹோல் வந்து பெருசாகிடுது. நீங்களே என்ன பண்ணுவீங்க, ஒரு பட்டன் ரெண்டு பட்டன் தோடுக்கு போடுவீங்க இல்லையா? அது போடாமல் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு கோல்டில் ஒரு மாடல் போடுவீங்க. அது ரொம்ப பார்த்தா ஓல்டாக தெரியும், உங்களுக்கு ஓல்டேஜ் மாதிரி தெரியும். அதனால் நான் இப்போ வேறு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோட காதோட ஹோல் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட நான் வந்து இதை திருப்பி காதை வந்து கிழித்து திருப்பி தைச்சு திருப்பி நான் வந்து காதில் ஹோல் போட்டு தோடு போட்டதுக்கப்புறமும் 20 இயர்ஸ் பேக் அந்த ஆப்ரேஷன் பண்ணேன், திருப்பி இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் இப்போ மாட்டல் ஆர் பட்டல் அப்படி தான் போட்டுருந்தேன். இதுக்கு ஒரு ஈஸி டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் சர்ஜிக்கல் டேப் அப்படின்னு கிடைக்கும். இந்த டேப் எடுத்துக்கோங்க, சின்னதாக ஒரு பீஸ் அவ்வளோதான். இது என்ன பண்ணுங்கள், இது ஒன்று ஆறில் ரெண்டு கூட போட்டுக்கலாம். இப்போ இதையே வச்சுக்கிறேன், இன்னொன்று கூட நம்ம கட் பண்ணி திருப்பி அதே அளவுக்கு கட் பண்ணி. ஏன்னா நீங்கள் ஒரு கட்டத்தில் ரொம்ப வெயிட்டான தோடு, ஸ்டோன் வச்ச தோடுலாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, அது வெயிட்டு தாங்குமா அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணால், ரெண்டு டேப்பு எடுத்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கம் இருக்கிற பக்கம் அப்படியே நம்ம காதோடைய பேக் சைடில் இப்படி நம்ம ஒட்டிடணும். பேக் சைடில் நம்ம இப்படி ஒட்டிடணும். இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது இந்த டேப்பை ஒட்டிட்டேன், அதில் நான் ஹோல் போடலை. இப்போ இந்த தோடில் பின்னாடி இந்த சொரன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம காதில் மேல் எவ்வளோ மேக்ஸிமம் மேலே அந்த ஹோல் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இப்படி ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க போகிறோம். பாருங்களேன், நான் ஒன்றும் திரிகாணி போடலை, எப்படி அழகாக நிற்கிறது பாருங்கள். போட்டுட்டு இந்த திரிகாணியை அப்படியே போட்டுவிட வேண்டியதான். போட்டுட்டேன். இப்போ நான் எவ்வளோ ஹோல், பெரிய ஹோல் காமிச்சேன். அது பார்த்தா திருகாணியே பின்னாடிலேருந்து அப்படியே ஃப்ரெண்டில் எடுத்துடலாம், அவ்வளோ பெரிய ஹோல் என்னோடய காதில். ஆனால் இப்போ நான் பாருங்கள், பட்டன் போடலை, மாட்டல் போடலை, ஆனால் எவ்வளோ அழகாக அது தோடு நிற்கிறது பாருங்கள். ஜிமிக்கியும் போடலாம், ஒன்றுமே உங்களுக்கு வந்து கீழே தொங்காது. ஒரு 15 டேஸ் கொண்டு என்ன பண்ணுங்கள், அந்த பேண்டேடை எடுத்துகிட்டு அந்த டேப் எடுத்துகிட்டு திருப்பி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டுனா அப்பப்போ நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா போகிறோம், உங்கள் காதில் வந்து ஒரு லுக்காக இருக்கும். இந்த பட்டன் போடுறது இல்லை இந்த மாட்டல் மாட்டுறதுலாம் சில பேருக்கு அன்ஈஸியாக இருக்கும், இன்னும் வெயிட்டு ஜாஸ்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணீங்க, உங்களுடைய ஐடியாஸு அதெல்லாம் சொல்லுங்கள். இந்த ஐடியாவை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.